ஹலோ ஃபோக்ஸ், நான் உங்கள் கலிமூர்த்தி. இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து புது லாக்டவுன் பிகின்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி இன்னையிலேருந்து ஆகஸ்ட் 31 நைட்டு 12 வரைக்கும் புது லாக்டவுன் கொண்டு வந்துட்டாங்க. இதில் தளர்களும் இருக்குது, தளர்கள் இல்லாமல் போன மாதம் எப்படி பண்ணமோ அந்த மாதிரி கண்டினியூ பண்ணுறேன். இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15, அதையும் இல்லாமல் எப்படி கொண்டாட போகிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வெல், இப்போ நம்ம டாபிக் உள்ள பேரெல்லாம் வாங்க. நேற்று 31/7/2020 சாதாரண ஊரடங்காக தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 31 வரைக்கும் புது ஊரடங்கு மக்கள் வாழ்வாதாரத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் மேம்படுத்தி நோக்கத்தில் ஒரு ஊரடங்கு கொண்டு வரதா நம்ம முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அதில் சில பணிகள், சில வேலையை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு தான் நடக்கும் அப்படின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இப்போ நான் வந்து 1/1 சொல்கிறேன். அந்த 1/1 சில ஊரடங்கு இருக்குது பார்த்திங்கன்னா, போன மாதமாக கண்டினியூ பண்ணிட்டு வந்திருப்போம். அதையும் நம்ம இந்த மாதத்தில் கண்டினியூ பண்ண போகிறோம், அதை பற்றி பேச போகிறோம். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் இந்த 15 ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேவை எப்படி கொண்டாட போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏதாச்சும் புது தளர்களுக்கு அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, போன மாதம் கண்டினியூ பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா, Act 144 படி ஒரு ஸ்ட்ரீட்லேயோ ஒரு ரோட்லேயோ எங்கேனாலும் 5 நபர்களுக்கு மேல் நிற்கக்கூடாது. அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோய் கட்டுப்பாடான ஏரியாஸ் ஷீல்டெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, தகராலாம் போட்டு அந்த ஏரியா அப்படியே தான் இருக்கும். நோய்கள் வந்தாலும் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ட்ரேட் சென்டர்லாம் வீட்டில் இருந்து தான் வேலை பார்க்கணும். அதாவது பார்த்திங்கன்னா, ஷார்ட்டாக சொல்லப்போனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த ஸ்கீமை அவங்க மெயின்டைன் பண்ணணும். அந்த நிறுவனங்களை வந்து இவங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாலாவது விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, ரயில்வே போக்குவரத்து ஏரோப்ளைன் போக்குவரத்துலாம் தடை எப்படி இருக்குமா இப்போயும் தடை. ஸோ அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாவட்டத்திலேயும் பிற மாவட்டத்திலேருந்து உள் மாவட்டத்துக்கு வரதுக்கும் அந்த மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ்ட்டை பர்மிஷன் கேட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆறாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இ பாஸ் பெற்று தான் வரும். எல்லோரும் இந்த இ பாஸை பெற்றுருவாங்க. லீகலாக வாங்க, இல்லீகலாக வந்து தர்மடி வாங்காதீங்க. ஸோ ஆறாவது விஷயம் இதுதான். எப்படி இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரே சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எஸ்எம்எஸ் எஃப்எம்லலாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சோப் மாஸ்க் சானிடைசர். ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். மாஸ்க்கெல்லாம் போட்டு சோஷியல் டிஸ்டன்ஸ் சமூக இடைவெளி விட்டு தான் நம்ம இதை கொண்டாட போகிறோம். இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ அந்த சூழ்நிலத்துக்கு எடுத்து நம்ம கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஏழாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுலாத்தலங்கள் நீலகிரி ஏர்காட் இதெல்லாம் எப்பயும் போல தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போன மாதம் கண்டினியூவாக மாதத்தில் வந்து கோவில்களெல்லாம் திறக்கலை. ஸோ இப்போயும் கோவில்களெல்லாம் திறக்கப்படாது அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. எட்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போலவே லாட்ஜு ரெசார்ட்லலாம் யாரும் தங்கக்கூடாது. அப்படி இருந்தால் கொரோனா அஃபெக்ட் பண்ணுவோம். பக்கத்தில் இருந்து சோஷியல் டிஸ்டன்ஸில் நம்ம கஜ கஜன் இருக்கிறனால கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த லாட்ஜில் யாருக்கு அனுமதியும் பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸு காவல்துறை ஆணையர் போலீஸுக்கு தான். ரெண்டு பேர்த்துக்கு யாராச்சும் கொரோனா வந்துச்சுன்னா அங்கே அட்மிட் பண்ண அதுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒம்பதாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் ஸ்கூல் காலேஜு ட்ரைனிங் சென்டரு ரிசர்ச் சென்டரு அதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்பயும் போல் ஸ்கூல் காலேஜுக்கு மட்டும் ஆன்லைன் கிளாஸ் மட்டும் அதுக்கு வசதி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த ஆன்லைன் கிளாஸுக்கு புது நெறிமுறைகள் வந்து முந்தானேத்து வந்து கொண்டு வந்திருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 45 நிமிஷத்துக்கு மேலே எந்த கிளாஸ் யாருக்கும் நடக்கக்கூடாது. இன்னொன்று காமெடியான சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிகேஜி யூகேஜி எல்கேஜி இவங்களுக்குலாம் ஆன்லைன் கிளாஸே கிடையாது. நாங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கூலே கிடையாதுன்னு சொல்கிறோம், ஆனால் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 11வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏரோப்ளைன்லேருந்து பயணம் பண்ணி இன்னொரு ஊருக்கு போகணும். அர்ஜென்ட்டாக நம்ம போகணுன்னா நீங்கள் அங்கே உள்ள மத்திய உள்துறை அமைச்சர்கிட்ட கேட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 11வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் ஃபூலு ஜிம்மு மெட்ரோ வசதி டாஸ்மார்க்கு கேலி கூடங்கள் தேட்ரு ஆடிட்டோரியம் ஜூ மியூசியம் இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஷாப்பிங் மால் உள்பட. ஸோ அடுத்த விஷயம் என்ன, 12வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவையில்லாமல் அரசியலுக்கும் விளையாட்டுக்கும் ஊர்வலம் போகிறது கிடையவே கிடையாது. அது ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் கொரோனா அஃபெக்ட் பண்ணும், இந்த கூட்ட கூட்டமாக போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசி ஃபைனலாக 13வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டுக்குள்ளே பஸ்ஸு தடை டிஸ்ட்ரிக்ட்லேயும் பஸ்ஸு தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போயாச்சும் திறக்குதுன்னா நான் அவங்ககிட்ட கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் கமெண்ட் பாக்ஸில். ஸோ இது உங்களோட ஒப்பீனியன் என்ன, எந்த தடை கொண்டு வரலாம் இந்த தடை வேண்டாம் அப்படின்னு இங்கே காரணத்தோட வித் ரீசனோட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்குரிய டாபிக். அப்புறம் வந்து அமெரிக்கா புதுசாக நம்ம ட்ரம்ப் வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுத்திருக்காரு, டிக்டாக் பேன் பண்ண போதாக சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம டைம் இருந்துச்சுன்னா நாளைக்கு அதை பற்றி பார்ப்போம். ஸோ அடுத்த ஒரு குட் கான்டெக்ட்டில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் காளிமூர்த்தி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபோக்ஸ்.